ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விபி சமையலறை. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மஷ்ரூம் வச்சுட்டு ஒரு செட்டிநாடு குழம்பு பண்ண போகிறோம். அது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். நான் வந்து ஒரு பேக்கெட் மஷ்ரூம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா, ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி சின்னதாக இருந்ததுன்னா ஒன்று போதும், பெருசாக இருந்ததுன்னா ரெண்டு. ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு தேங்காய் வந்துட்டு இதில் வந்து ஒரு பாதி போதும், ஒரு அரை மூடி அந்த அளவுக்கு வந்துட்டு போதும் எடுத்து வச்சுருக்கேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு வந்துட்டு எதுவுமே வந்துட்டு போட போகிறது கிடையாது. இது வந்து வெறும் எண்ணெய் ஊற்றிட்டு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், அதை சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு நல்லா வந்து வதங்கணும். வெங்காயம் வதங்கும் போதே இந்த காரத்துக்காக வாசத்துக்காக வந்து இந்த பச்சை மிளகாய் சேர்த்துறேன். அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். குழம்பு வந்து ரொம்ப சீக்கிரம் பண்ணிடலாம். ஆனியன் வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. இது வந்துட்டு நல்லா வந்து வேகட்டும். வேகிறதுக்குள்ளே வந்துட்டு இதுக்கு உண்டான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம வந்துட்டு இந்த மசாலாலாம் வந்துட்டு அரைச்சிடலாம். இதில் நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோம்பு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், சீரகம் டீஸ்பூன், சீரகம் ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன், மிளகு ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன், பட்டை வந்து ரெண்டு எடுத்திருக்கேன், லவங்கமும் வந்துட்டு ரெண்டு எடுத்திருக்கேன், மஞ்சள் கொஞ்சம், மிளகாப்பொடி ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன், மல்லிப்பொடி வந்து 1.5 ஸ்பூனு, சின்ன வெங்காயம் ஒரு 5-6 எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம இதை வந்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிப்போம். வந்துட்டு ஆனியன் வந்துட்டு நல்லா வந்துட்டு வதங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த இது எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை சேர்த்துக்கலாம். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரலும் வந்துட்டு நல்லா வந்துட்டு வதக்கிப்போம். நல்லா அந்த மசாலாவோட வாசம் எல்லாமே வந்துட்டு நம்ம இதில் வந்து எல்லா பொருட்களையுமே சேர்த்திருக்கிறதுனால தான் வந்துட்டு நம்ம தாளிக்கும் போது வந்துட்டு எதையும் சேர்க்கலை. இது நல்லா வந்துட்டு வெந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும், அது வரலும் வந்துட்டு நல்லா வதக்கிப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு மறந்துட்டோம், அதனால இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டுலாம் கொஞ்சம் நம்ம லாஸ்ட்டாக தானே போட்டோம், அந்த ரா ஸ்மெல்லாம் வந்துட்டு பச்சை வாசலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு இதில் வந்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துப்போம். தண்ணி சேர்த்து ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துங்க. இதில் நம்ம மிளகுலாம் போட்டிருக்கிறதுனால காரம் வந்துட்டு நிறையா தான் இருக்கும். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கோம். மிளகு வந்துட்டு மிளகு, பட்டை, கிராம்பு அதுலேயும் காரம் இருக்கும், அதனால் வந்துட்டு கம்மியாக போட்டிருக்கோம் நினச்சிட்டு போட்டுறாதீங்க. இப்போ இது வந்துட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதித்து மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இதில் வந்துட்டு மஷ்ரூம் ஆட் பண்ணலாம். உப்பு போட மறந்துட்டோம். உப்பு போட்டுட்டு இது வந்துட்டு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மஷ்ரூம், இதை சேர்த்துக்கோம். இப்போ மஷ்ரூம் சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். என்னது வதக்காமல் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். இது வதக்கணும்னா வந்துட்டு மஷ்ரூம்லாம் சுருங்கிடுது இல்லையா. நம்ம இப்போ சில பேர் வந்துட்டு பிரியாணிக்கு வந்துட்டு வதக்காமல் தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் போடுவாங்க, அது மாதிரி தான் வந்துட்டு இன்றைக்கி நானும் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்துட்டு ரொம்ப சுருங்காது. நம்ம வதக்கும் போது வந்து மஷ்ரூம்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக ஆகிடுது இல்லையா, அந்த மாதிரி ஆகாமல் கொஞ்சம் அப்படியே பெருசாகவே இருக்கும், அதுக்காக தான் இது. இப்போ இது வந்துட்டு நல்லா வந்துட்டு கொதிக்கணும். இப்போ இதில் வந்துட்டு நம்ம என்ன சேர்த்துக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு தேங்காய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை அரைச்சி வச்சுருக்கோம். நீங்கள் தேங்காய் பாலாக வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து தேங்காய் அரைச்சி வச்சதை அப்படியே தான் சேர்த்துக்க போகிறேன்.
மஷ்ரூம் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இதில் வந்துட்டு பொட்டேட்டோ வந்துட்டு நம்ம வந்து வேக வச்சு மஷ்ரூம் மாதிரியே இப்படி கட் பண்ணி இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம மூடி வச்சிடலாம். கருவேப்பிலையை வந்து கிள்ளி போட்டுட்டு மூடி வச்சுருங்க. உடனே மூடி வச்சுட்டு உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மஷ்ரூம் செட்டிநாடு குழம்பு வந்துட்டு அழகாக ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கனாவே தெரியும் மஷ்ரூம்லாம் வந்துட்டு நல்லா வந்துட்டு குக்காக இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது. பார்க்கும்போதே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது வந்துட்டு சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டு டிஃபனுக்கும் வச்சுக்கலாம். தோசை, இட்லி, சப்பாத்திக்கும் வந்துட்டு இந்த இந்த குழம்பு வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துருக்கு அப்படின்றத வந்துட்டு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.